வணக்கம் நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்காய வடகம் பண்ண போறோம் வெங்காய வடகம் அப்படினா பொரிச்சு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு உலந்து வெச்சு பண்ண போறோம் அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயத்துல பண்ணோம் அப்படினா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெங்காய எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் வந்து நிறைய பேருக்கு பிசினஸ் ஐடியா கொடுத்துட்டே இருக்கறேன் படிச்சிட்டு வீட்ல இருக்கீங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்றது அப்படினு யோசிக்கிறீங்க காலேஜ் போற பசங்களும் வந்து எனக்கு ஒரு வருமானம் வந்தா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களும் இருக்கீங்க ஷாப் 101 வந்து ஆப் இருக்கு அதோட லிங்க் வந்து நான் கீழ கொடுக்கிறேன் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படினா அதுல வந்து பொருட்கள் வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஒரு பொருள் 300 ரூபாய் அப்படினாக்கா நீங்க 350 400 ரூபாய்க்கு கொடுக்கலாம் உங்களுக்கு வர காசு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாயும் 100 ரூபாயும் உங்களுக்கு அது உங்களோட அக்கவுண்ட்ல வந்து சேந்துரும் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு உங்க சொந்தக்காருக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க அனுப்பிச்சிங்க அப்படினாலே நீங்க அவங்க என்ன செலக்ட் பண்ணி கேக்குறாங்களோ அத ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாசத்துல ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இது வந்து வீட்ல இருந்துகிட்டே செய்யலாம் இதல வந்து நீங்க முதலீடு போட வேண்டியது எதுவுமே கிடையாது ஏனா ஜீரோல இருந்து நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க உங்க எல்லாருக்குமே இது யூஸ்புல்லா இருக்கும் கண்டிப்பா இத டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க இங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சிருக்கேன் உளுந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் ஊற வச்சிருக்கேன் 1 hour ஊறினா போதும் அதுக்கு அப்புறம் சாம்பார் வெங்காயமும் ஒரு 400 கிராம் வச்சிருக்கேன் லெமன் வந்து ரெண்டு புளிஞ்சி வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு உப்பு ஜீரகம் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன் பெருங்காயம் ஒரு சின்னதா ஒரு குட்டியா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த காஞ்ச மிளகாயை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த பெருங்காயத்தை இதல சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த உளுந்து வந்து நல்லா வந்து தண்ணி வடிச்சிட்டு இதல சேர்த்துக்கலாம் ரெண்டு லெமன் வந்து புளிஞ்சி வச்சிருக்கேன் இது கொட்டை எடுத்து இதல வந்து ஊத்திக்கலாம் இத வந்து நல்லா நைஸா அரைச்சு இந்த அளவுக்கு நல்ல திக்கா வந்து நம்ம அரைச்சுக்கணும் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து பொடியா நறுக்கிக்கலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி ஜார் இல்ல அப்படினா நீங்க வந்து கையிலே வந்து பொடியா நறுக்கிக்கலாம் இந்த ஜீரகத்தை இதல சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சிருக்க இந்த உளுந்து மாவும் இதல போட்டுக்கலாம் முக்கியமா நம்ம வந்து தண்ணியே ஊத்த கூடாது தண்ணி ஊத்துனீங்க அப்படினா லூஸ் ஆயிடும் அதுக்கு அப்புறம் நம்ம உருட்டி வைக்கிறதுக்கு கஷ்டம் ஆயிடும் இப்ப நான் வந்து 400 கிராம்க்கு 150 கிராம் உளுந்துக்கு 400 கிராம் வெங்காயம் போட்டுர்க்கேன் நீங்க 1 கிலோ வெங்காயம் எடுக்கறீங்க அப்படினா 300 கிராம் உளுந்து போட்டுக்கங்க இதுதான் இந்த வடகத்தோட அளவு இப்போ இந்த மாதிரி தட்டல வந்து கொஞ்சம் நல்ல எண்ணெய் தேச்சிரலாம் இது வந்து நல்லா இப்படி பெருசு பெருசா கூட வெப்பாங்க சிலர் இப்படி பெருசு பெருசா கூட இது வந்து காயிறதுக்கு லேட் ஆகும் அதனால நம்ம சின்ன சின்னதா வெச்சுக்கலாம் இது சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் வெயில்ல வெச்சிருவோம் இது கிட்டத்தட்ட 2 நாள் நல்லா காயணும் நல்ல வெயில்ல காஞ்சாதான் நம்ம பொரிக்கும் போது நல்லா இருக்கும் வெங்காயம் வடகம் 2-3 நாள் வந்து நல்லா காஞ்சிருக்கு இப்போ இத நம்ம பொரிச்சு பார்த்தறலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இத வந்து இதல போட்டு பொரிச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா பழைய சாதத்துக்கு அதுக்கு அப்புறம் கூழுக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க வறுத்த உடனே இந்த கலர்ல தான் வரும் ஆனா சாப்பிறதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து செய்யிறது வந்து ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு 3 நாளாவது கிட்டத்தட்ட நம்ம காய வைக்கணும் அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும் ஈரப்பதம் வந்து இந்த வத்தல்ல வந்து இருக்க கூடாது அதாவது நம்ம வடகம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஈரப்பதம் இருக்க கூடாது கஞ்சி வத்தல் எப்படி நல்லா காய வச்சு எடுத்து வைக்கிறோமோ அந்த மாதிரி காய வச்சு எடுத்து வைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க Facebookல ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் Thank you.